நீங்கிவிடுமே. எங்கு நான் போனாலும் என் நிழலாக சுத்தி சுத்தி வருவாய். காத்து நமது பேர் சொல்லதே. தாலாட்டு உன்னை தாயென்றதே. இந்த சிலையே போதும். இது வரைக்கும் அலங்காரம் பண்ணி அழகாக முன்னாடி போய் நின்று 10-12 பேர் பார்த்துட்டு போயாச்சு. இன்னைக்கு வர மாப்பிள்ள இந்த குளத்துலேயே பார்க்கட்டும். எப்படியும் வேணாம்னு சொல்லிட்டு போகிறாங்க, அப்புறம் என்னத்துக்கு? மயிலியக்கா, மாப்பிள்ள வந்திருக்காங்க. வாங்க உள்ள, உள்ள வாங்க. வாங்க பொண்ணு ஏன் நானே பேசிட்டு இருக்கேன், நீ ரெண்டு வார்த்தை பேசு. என்னவா? ஒண்ணுமில்ல, உன் தலைமுடி தரை தொடும்னு அடிக்கடி இவளை கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். இவ ஆசைப்படுறா உன் முடிய இருக்கான்னு எல்லா ஆம்பளைகளும் தான் பொண்டாட்டி அடிச்சாலும் பிடிச்சாலும் கூலி வேலை செஞ்சாவது காப்பாத்திருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்குன்றதை விட கல்யாணத்துக்கு அப்புறமும் என் தம்பி என் கூடவே இருக்கணுன்றது தான் என் ஆசை. இதுக்கு நீங்க சம்மதிச்சா போதும், மற்றபடி எனக்குன்னு வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. எங்க அப்பாவை நம்பி அவனை அவர்கிட்ட விட்டுட்டும் வர முடியாது. அவ்வளவுதானே, இருந்துட்டு போகட்டும். அவனுக்காக தனியாவா உழவு வைக்க போறோம். ஓடுற அரிசியில ஒரு புடி சேர்த்து போட்டா சரியா போயிட்டு போகுது. அப்ப நான் கல்யாண வேலையை பாக்கட்டுமா? இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, என் தம்பி இங்கனதான் எங்கேயாவது விளையாண்டுட்டு இருப்பியான். கூப்பிட்டு வந்துடுறேன், பாத்துருங்க. ஏய், நீ வந்தவங்ககிட்ட பேசிட்டு நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். வந்தத வந்துட்ட பாத்துட்டு போயிருவாம்மா. சரிம்மா. சரி. போய்க்கணும் அத்தான் தந்தேசமாக.
எல்லாரும் அங்க பாடுறா லூசு பயல பக்தி அதிகமாய் சாமியெல்லாம் கும்பிட்டு இருக்காண்டா. ஏன்பா உன் ஒத்தாள் வருமானத்துல தான் குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க. லே தேவா என்னடா ஆச்சு? யார் கூட சண்டை போட்ட? எல்லாம் திண்டா பண்ணாங்க. அஞ்சு பேர்த்தையா அத்தை வெளியேற்றுனாங்க. அதான் அச்சா. எல்லாருக்கும் உன்னைய கிண்டல் பண்றதே வேலையா போச்சு. என்ன எப்படி இருக்கேன்? லூசு பயலா இருக்கானே. இவன் தான் தம்பி, பேரு தெய்வம். அக்கா அழகா இருக்கான்றக்கா கட்டணம்னா நாளைக்கு நம்ம வீட்டுல இப்படி ஒரு பிள்ளை பிறந்தா நம்மளால கஷ்டப்பட முடியாது. வேணா வேணா வாங்க போலாம். ஆமா ஆமா வா போலாம். என்னங்க ஒண்ணுமே சொல்லாம எந்திரிச்சு போறீங்க? சொல்லாம போனா என்ன அர்த்தம் உனக்கு தெரியாதா? இப்படியே வீடு தேடி வர மாப்பிள்ளையெல்லாம் விட்டுவிட்டு வேடிக்கை பார்த்துக்கே உட்காந்துரு. வேலையை பார்த்து தேவா, நான் குளிச்சுட்டு கிளம்பிட்டேன், நீயும் வாடா போவோம். ஏன் மையாளியே வெளியில வா. என்னக்கா? உன் தம்பி என் பிள்ளைய போட்டு எப்படி அடிச்சிருக்கான் பாரு. அவங்களும் தான் அடிச்சிருக்காங்க, இங்க பாருங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன இருந்தாலும் உன் தம்பி செஞ்சது தப்புத்தே சொல்லி வச்சுக்க, அது நல்லது இல்ல. அவங்க எதுக்கு இவனை கிண்டல் பண்றாங்க? ஜொல்லு லூசுன்னு சொல்றாங்களா? அஞ்சு ரூபா தாரா அக்காவை தாரியான்னு கேக்குறாங்களா? லேய், நீங்க குடுக்கற அஞ்சு ரூபாய்க்கு என்னைய கொடுத்தா என்னடா பண்ணுவீங்க? ஊர்ல இருக்க கேடு கட்டிங்கதான் அப்படி பாக்குதுன்னா உங்க வயசுக்கும் நான் கேக்குதா? சொல்றா இன்னொரு தடவை அப்படி சொல்லி பாருங்க, உரல்ல போட்டு நசுக்கிடுவேன் நசுக்கி. என் பிள்ளை கிண்டல் பண்ணாம நான் பாத்துக்கிறேன், நீயும் உன் தம்பிக்கு சொல்லி வை. நடா போலாம். லூசு பாய்கிட்ட அடி வாங்கி மண்டே உடச்சு வந்திருக்க, உனக்கு வெக்கமா இல்ல? நீ உள்ள வாடா. சாமி கும்பிட வாங்க. இந்தாங்க கும்பிட்டுக்கங்க. சோ என்னங்க இது, டெய்லி உங்களுக்கு இதே வேலையா போச்சு? கட்டின பொண்டாட்டிய கடவுளா நினைச்சு கும்பிடுறவன் 100 வயசு வரைக்கும் சந்தோஷமா வாழ்வானா. வாழ்ந்த பெரியவங்க சொன்னாங்க. அம்மாங்கதான் அப்பா கால விழுவாங்க, நீங்க எதுக்கு விழுவீங்க? என் பொண்டாட்டி கூட 100 வருஷம் சந்தோஷமா வாழணும், அதனாலதான். என் முன்னுக்கு வாழ்க்கைய குருமே எவன்டி நான் போய் கெஞ்சனுமா?
என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். எவன்ட்டையும் நான் போய் கெஞ்சனுமா? ராஜா மாதிரி வாப்பா வந்தா அத்தா ஆனந்தமன் தொழுதான் தலைவர் தைதான் நல்லாத்தா சிப்படா. மெய்யழகி என்னானே? உங்க அப்பா குடிச்சிட்டு டிரான்ஸ்பார்த்த கீழே உருண்டு கிடக்குறாரு. கரண்ட் கம்பியில கைய வச்சு சாவறதுல போய் தூக்கிட்டு வந்துரு. சோறு வச்சிருக்கேன், பூனை கீனை கொட்டிட போகுது, நான் போய் கூட்டு வந்துடுறேன், நீங்க நேரு. நான் கொஞ்சம் லேட்டா பாத்துருந்தா கரண்ட் கம்பியில கைய வச்சு செத்து போயிருப்பாரு. துண்டுல தொடச்சுக்க வேணாம் எழுகி, நான் சோறாக்கி கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிட்டு போ. நான் சாப்பிட்டு தான் தோட்டத்து வீட்டில் தூங்க போய்க்கிருந்தேன், வழியில் பார்த்தேன், அதையும் தூக்கிட்டு வந்தேன். சாப்பிடு. இல்லை குடிக்க, கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடு. சரி வாருமையில. சாப்பிடியாப்பா, சோறு போட்டு தரேன், சாப்பிடியாப்பா. குடிச்சாதான் பிள்ளைகளை பத்தி பேசுவ. நீ குடிக்கிற சாராயத்துக்கு இருக்கிற உணர்வு கூட உடம்புல ஓடுற ரத்தத்துல இல்லையே. நீ சாப்பிடுறாடியாமணி உனே தாண்டா இல்ல இங்க பாருறா. என்னடா கெட்டப் இது, நல்லா காவடியா இருக்கு. பழச மறக்கவும் கூடாது, புதுச விட்டுறவும் கூடாது. அதுக்குத்தாண்டா இந்த ஐடியா மணி இந்த கெட்டப்ல இருக்கேன். தெரிஞ்சுக்க, பாக்குற உனக்கு காமெடியா தெரியலாம், ஆனா எனக்கு இதுதான் சேஃப்டி. இதுல என்னடா சேஃப்டி இருக்கு தெரியலையா? இதுக்கு தாண்டா அறிவாளிகளோட மட்டும் பழகணும்ன்றது. கண்ணாடி கண்ணுக்கு சேஃப்டி, காலுக்கு சேஃப்டி. அப்ப கோமணம் பொத்து, நீ என்ன சொல்ல வரன்னு தெரியுது, வந்த விஷயத்த சொல்றா. ஊர்ல இருக்கிறவன் லவ் எல்லாம் ஐடியா கொடுத்து சேர்த்து வைக்கிற, ஆனா நீ லவ் பண்ற பொண்ணு கிட்ட லவ் சொல்ல முடியலன்னு பீல் பண்ணிட்டு இருந்தல்ல. ஆமா, கடவுளு கண்ணை திறந்துட்டாண்டா. என்னடா சொல்ற, என்னமோ அதிசயம் நடந்துட்ட மாதிரி ஊர்ல இருக்க பொம்பளைங்க எல்லாம் வாழை போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வராங்கடா. இலேய், நம்மளும் போய் பார்க்கலாம்டா. அதெல்லாம் நம்ம காட்ட மாட்டாங்கடா. இலேய், அப்ப என் ஆளு வீட்டு தெருவியாச்சும் எட்டி பார்க்கலாம்டா. நீ ஆசைப்பட்ட இல்ல, வாடா, ஒளிஞ்சிருந்தாவது பார்க்கலாம். வாடா வாடா வாடா, அவளை பார்த்தனம்டா. என்ன விஷயம்? என் பிள்ளை வேலைக்கு போயிட்டு வரும்போது போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. பணம் அவனுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். பணம் நாங்க போய் கேட்டா ஒரு மரியாதையும் இல்லைங்க. பணம் இந்த விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாயிரும். பணம் நீங்க தான் எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யணும். பணம் போன குற இந்த சப் இன்ஸ்பெக்டரா, வணக்கம், நான் பணம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பணம், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஒரு சின்ன விஷயம், நம்ம ஊர் பையில ஏதோ சந்தேக கேஸ்ல புடிச்சிட்டு போயிட்டீங்களா? ரொம்ப நல்ல பைய. உங்க ஊருக்கார பையன் சொல்லவே இல்லையே. சரி, அனுப்பிச்சு விட்டுறேன். சரி, ரொம்ப நன்றிங்க. அம்மா கவலைப்படாம போங்க, உங்க மாயன் வீட்டுக்கு வந்துருவாப்ல. இந்தாங்க வைங்க. ரொம்ப நன்றிங்க பணம். என்னாச்சு, ஒத்து வந்தாங்களா இல்லையா? ஒன்றரை நிலத்தையும் மொத்தமா எடுத்துக்க சொல்றாங்க பணம். பிரிச்சு கொடுத்தா அவங்களுக்குள்ள பிரச்சனை வருமா?
சென்ட்டுக்கு 500 ரூபாய் அதிகமாக கேட்குறாங்க. சரின்னு சொன்னால் முடிச்சிடலாம் பணம். ஆனால் அட்வான்ஸ் இன்றைக்கே வேணுமா? இன்றைக்கேவா? கொஞ்சம் இருங்க, வரேன். ஆ சரி, கொடுத்துடலாம். பேப்பர்லாம் சரியாக இருக்கானு ஒரு தடவை பார்த்துருவோம். சரிங்க பணம். சொல்லுமா சாமி, அந்த பாளை மெயின் ரோட்டில் இருக்கிற இடத்த விலை பேசி முடிச்சாச்சு, இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாமான்னு பார்த்து சொல்கிறீங்களா? கொஞ்சம் இருமா, பார்த்து சொல்கிறேன். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு, பொன் பொருள் கொடுக்க வாங்க, குரு பகவானுக்கு உகந்த நாள், தயங்காமல் இன்னைக்கு அட்வான்ஸை கொடுத்துருங்கம்மா. ரொம்ப நல்லதுங்க சாமி. எல்லாம் சரியா தான் இருக்கு சாமி. இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்படியே போய் குடிச்சிட்டு வந்துருங்க. நீ வாமா போலாம். அட்வான்ஸ் தான் நான் கொடுக்க போறீங்க, நீங்களே போயிட்டு வந்துருங்க. சரிம்மா. போடா லே மாப்ள வந்த போறா. லே உங்களை தாண்டா, இவனும் உங்க வயசு பையதானே, விளையாடணும்னு ஆசைப்படுறியால சேர்த்துக்கங்கடா. விரட்டி விடுறீங்களா? லே இங்க வாருங்கடா, டெண்டில் இருக்கிற கூட வச்சு விளையாடணுமா? உன் தம்பினால எங்களை மாதிரி பேட்டு பிடிக்க முடியுமா? உன் தம்பியால பந்து போட முடியுமா? உன் தம்பியால எங்களை மாதிரி கேட்டு பிடிக்க முடியுமா? முடியாது. தெய்வா இங்க வர. உனக்கு இதுக்கு நீ அழகா இருக்கியா, அசிங்கமா இருக்கியா, ஒண்ணுமே தெரியாது. நீ விளாண்டா உன் கூட விளையாடும், நீ கூப்பிட்டா வரும். இந்தா இனிமே இது கூட விளையாடு, இதுதான் உன் ஃப்ரெண்டு. ஆ பார்த்து 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 எவ்வளவு திமுறை இருந்தா ரத்தனம் தண்ணி அடிச்சுட்டு வரும்போது போட நாங்கெல்லாம் குடிய விட்டா இந்த நார ஏழையா போயிரும்டா. யாரு குறுக்க அனுப்பியாச்சு? அனுப்பியாச்சுமா, ஆலத்தாறு 2 லோடு, இலக்கட்டு 2 லோடு ஏற்றி அனுப்பியாச்சு. என்ன பழக்கம் போல கடன் சொல்லிட்டு போயிருக்கேன் இங்க. ஆமாம்மா, தோட்டத்தில் தான் இருக்கேன். ஆ வந்துடுவேன் வந்துடுவேன், வேலையெல்லாம் முடிஞ்சதும் வந்துடுவேன். சரி நான் அப்புறம் பேசுகிறேம்மா. போதும் எல்லா. சரி மீங்க. என்னங்க வச்சுக்க மையலகி? இது என்ன புதுசா இருக்கு, காசை புடிங்க. அட என் தோட்டத்துல காத்துல கிழிஞ்சு வீணா போற இலையில 10ல் 1 பங்கு கூட இல்ல, நீ எடுத்துட்டு போறது வேணா, நீ வச்சுக்க மையலகி. எனக்கு சும்மாவெல்லாம் வேணா, உங்க காசு நீங்க வாங்கிக்கங்க, இத புடிங்க. மீதிய தர என்கிட்ட சில்லற இல்லையே. தர வேண்டியதையாக வச்சுக்கோங்க, அடுத்த தடவை இலை வாங்கும் போது கணக்குல கழிச்சுக்கலாம்.
எங்க காசு உங்ககிட்ட இருக்கலாம், ஆனா உங்க காசு எங்ககிட்ட இருந்தா பாக்குறவங்க தப்பா பேசிடுவாங்க. செந்தில் அண்ணே, இந்த இலக்கட்டை தூக்கி விடுங்க. நீரா குறா பணம் தரேன். ஏய் போடா, நான் அத்தாக்கு குடுக்க போறேன். போடா. என்ன ஆச்சு உனக்கு, இவ்வளவு சந்தோஷமா ஓடி வரேன்? என்ன ஆச்சு உனக்கு? என்ன என்ன சொல்ற? ஏ மெய்யாலையே, உன் தம்பி என்ன வேலைய பாத்தியா? என்னக்கா பண்ண? ஏமா, என் மக ஒன்றரை பையன் தங்கச்சங்கிலி கழட்டி வச்சுட்டு குளிக்க போயிருந்தாமா, அத உன் தம்பி கலவனுக்கு வந்துட்டியம்மா. நல்ல வேலைய மயம் பாத்து விட்டியா. ஒழுங்க என் சங்கிலிய கூடு. இல்லக்கா, சத்தியமா தீல தத்தி. உங்க மக கழட்டி வச்சுட்டு குளிக்க போகும்போது என் தம்பி கலவான்ட்டு வந்துட்டியான்ல? ஆமா. என் தம்பி வஞ்சியானு சொல்லுங்க, அடிச்சானு சொல்லுங்க, அதை ஒத்துக்கிறேன். ஏன் அசிங்கமா பேசினியானு கூட சொல்லுங்க, ஆனா களவாண்டான்னு மட்டும் சொல்லாதீங்க. அது உங்க மூஞ்சியில நீங்களே எச்சிய துப்பிக்கிற மாதிரி. இந்தாங்க போறீங்க, வாங்க போகலாம். எடுத்துட்டு போங்க. களவாணி பய குடும்பம் கீழே கிடந்து பித்தாள சங்கிலிய தங்க சங்கிலின்னு எப்படி ஏமாத்தி வாங்கிட்டு போறாங்க பாத்தியா? அவனுக்கு ஒரு பிரியாணி கொடு. அங்கிட்டு போய் குறை சொல்லுப்பா. இங்கிட்டு உட்காராத, எழுந்து அங்கிட்டு போய் உட்காரு. சொல்றேன்ல, எழுந்திரி.
எழுந்துடா, அங்கிட்டு போய் உக்காரு, போ போ. ஏன் அவன் அங்க போய் உட்கார சொல்றீங்க? நாலு பேர் உட்காந்து சாப்பிடற இடமா, மத்தவங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவா இருக்கும்ல. அதாம சொல்றேன், தப்பா நினைக்காத மெய்யலகி. ஒண்ணும் வேணா, நீங்க பார்சல் கட்ட சொல்லுங்க. லே, பிரியாணி ஒண்ணு பார்சல் கட்டு. நம்ம வீட்டுல போய் உட்காந்து பொறுமையா சாப்பிடலாம். என்ன இந்தா? வேணா மெய்யலகி, நம்ம கடைக்கு தினமும் இலை போடுற உங்ககிட்ட போய். உன் கருணை எல்லாம் ஒண்ணு வேணா, காசு புடி வாடா. எனக்கு வேணாம்டா, நீ ஏன் சாப்பிடு? ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த, இன்னைக்குதான் வாங்கி கொடுக்க முடிஞ்சு. நல்லா சாப்பிடு. என்னடா உனக்கு தேன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும், நீ ஏன் சாப்பிடு? எழுத்து போனா நீ வாழ்த்துவ, உனத்து போனா ஆடு வாழ்த்துவா, சாப்பிடு. Thank you.
நீங்க போங்க, நடந்தே வந்துக்கறேன். காடு மேடு கல் முள்ளு காத்து மலையெல்லாம் எனக்கு பழகி போச்சு. நீங்க போங்க, நடந்தே வந்துக்கிறேன். என்னக்கா உன்னைய பணக்காரம் உடனே வர சொல்லுச்சு. எதுக்கா? பணக்காரமாக்கு ரெண்டு நாளா சவம் இல்லையா? அதாவது போட்டபடி அப்படியே கிடக்கான். அவங்களுக்கு நான் செஞ்சாதான் பிடிக்காது. நீ தான் சுத்த பத்தமா செய்வியா? சீக்கிரம் போ. சரிக்கா, நான் போறேன். நாளைக்கு சந்தைக்கு போய் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு சினிமா பாத்துட்டு வருவோம், சரியா? என்ன மெய்யழகி, எங்க போற? காட்டு மரத்துல காசு பணம் காய்ச்சி தொங்குதான், பறிக்க போறேன், வரியா? உனக்கு கிண்டல்லாம் பண்ண தெரியுமா? கல்யாணம் ஆகி பிள்ளைய புடிச்சிட்டு போற வயசுல உன் தம்பிய புடிச்சிட்டு போற? பேசாம என்னைய கட்டிக்கிறியா? என் பொண்டாட்டி எடுத்தது உன்னைய வச்சுக்கிற. உன் பேத்திய என் தம்பிக்கு கட்டி வை, அப்புறமா நான் உன்னைய கட்டிக்கிறேன், என்ன? சரியா? அதுக்கு இவளை ஏதாவது ஒரு பாலுங்கணும் தெரியாவது தள்ளுவேன். ஆசைய பாரு. தள்ளும் போது அவளை மட்டும் தள்ளாத, கூடவே நீயும் சேர்ந்து குதி. சரி, நீங்க விளையாடு, நான் பணக்காரமாவ போய் பாத்துட்டேன். என்னக்கா உடம்பு சரியில்லையா? இப்ப எப்படிக்கா இருக்கு? பரவாயில்லம்மா, ரெண்டு மூணு நாளைக்கு டாக்டர் என்னை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதே உன்னே வர சொன்னேன். ஏதாச்சும் சாப்பிட்டீங்களாக்கா? கஞ்சி வச்சு தரவா? வேணாம்மா. ஏங்க்கா இவ்வளோ பெரிய பணக்காரவங்களா இருக்கீங்க? சோறாக்கி போட்டு துணி துவைச்சு போட்டு வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ண ஒரு வேலைக்காரியை வச்சிருக்கலாம்ல? ஒரு ஆள் என்னாடி, பத்து பேரை கூட வேலைக்கு வச்சுக்கலாம். ஆனால் அது எனக்கு பிடிக்கல. என் புருஷனுக்கு நானே துவைச்சு என் கையாலே சமைச்சு என் கையாலே பரிமாறணும், அதில் தான் எனக்கு சந்தோஷம். பண்ணும்போது புருஷ முண்டாட்டிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கும். அதை விட்டுட்டு எவ்வளோ ஒருத்தி சமைச்சு எவ்வளோ ஒருத்தி துவைச்சு போடுறதுல என்ன பாசம் இருக்கும்? அந்த உரிமைய நான் யாருக்கும் தரமாட்டேன். ஓஹோ, நிறைய பணக்காரங்க கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் வரைக்கும் எதுக்கு போறாங்கன்னு இப்பதான் புரியுது. நல்ல வேலை, இன்னைக்கு இங்க வந்ததுனால ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். கா?
வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், நான் போயிட்டு வரேன்க்கா. கொஞ்சம் இருமா, வரேன். இது புதுச்சேலை தான், ரெண்டு மூணு தடவை தான் கட்டினேன். எடுத்துகிட்டு போய் நீ கட்டிக்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னுதான்க்கா ஒத்தாசை பண்ண வந்தேன். இதுக்காக இல்லைக்கா, வேணாங்க்கா. குடிக்கிற கஞ்சிக்கும் கட்டிக்கிற சேலைக்கும் கடவுள் எனக்கு எந்த குறையும் வச்சது இல்லைக்கா. நான் வரேங்க்கா. ஐயோ, எல்லாரும் இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது உன்னை பார்த்தலாம் தான் வந்தேன். எழவி, என்னை விரட்டி விட்டுருச்சு தெரியுமா? ஆமா, சடங்கான பொண்ண பச்சை ஓலையில தானே உட்கார வைப்பாங்க, உன்னை எதுக்கு காஞ்ச ஓலையில உட்கார வச்சாங்க? பேசிட்டே இருக்கேன்ல. பேசு. என்ன பேசவே மாட்ற? நானே பேசிக்கிட்டு இருக்கேன். பேசு. அதெல்லாம் யாரும் இல்லை, பயப்படாத. சரி, உனக்கு விசேஷம் எப்பன்னு சொல்லு. என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்ட்டி கேட்டு தொல்லை பண்ணுறாங்க. உன் விசேஷ தன்னைக்கு அவங்க எல்லாத்துக்கும் பார்ட்டி வச்சு நம்ம ஊர் கொட்டுக்காரனை அடிக்க சொல்லி சும்மா குத்து குத்து குத்துன்னு ஒரு குத்தாட்டம் போட்டாத்தான் என் ஆசை அடங்கும். அந்த நல்ல செய்திக்காகத்தான் எப்ப எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். வாயை திறந்து பேசு. பேச மாட்டியா? சரி பரவாயில்ல, விடு. ஆறு வருஷம் ஃபீலிங்க லெட்டர்ல சொன்னா பத்தாதுன்னு புஸ்தகமா போட்டிருக்கேன். இந்தா படி, இந்தா புடி சொல்றேன்ல, இத படி, புடிக்கும். அவன் லவ் பண்றேன்னு சொல்லி ஊர்ல அழகா இருக்கிற பொண்ணுங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் அசிங்கமா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஓம் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன் பார். பெருமைப்பட்டுக்க. இதுல வேற ஆறு வருஷம் வெயிட்டிங். சீக்கிரம் நல்லா பதில சொல்லு, இல்லன்னு வை ஆளை மாத்தி போடுவேன். சாமி கும்பிடதான் வரல, சாப்பிட வச்சம் வரான்னு கேள்ற அவர. இப்படிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கேட்க மாட்டியா? நிறைய வேட்டா போயிடுமே. நல்லா சிரிச்சுக்கங்க. மயலிக்கா, அம்மா 20 ரூபாய்க்கு அளவு வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஆ, இந்தா வரேம்மா. அடுத்த கல்யாண நாளுக்கு இதை விட வசந்த நிலையில இருக்கணும், இன்னும் சிறப்பா கொண்டாடணும். அந்த கல்யாண நாள் போல இன்னும் 100 கல்யாண நாளை நீங்க சந்தோஷமா கொண்டாடணும்மா. சாப்பாடுலாம் நல்லா இருக்குல்ல? எல்லாரும் நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. மெய்யால கிட்ட சொன்னேன். சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு அமாவாசைங்கிறதால உங்க அம்மாவுக்கு சோறு படிக்குமா, அதனால வேலை இருக்குன்னு சொல்லிச்சு. வண்டி சாவி கொடு. நீங்க சொன்ன
சொன்ன மாதிரி எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு சாமி. அம்மா லோடு எடுத்துட்டு போன வந்திருக்கானா, போய் ரூபா வாங்கிட்டு வந்துடுறேன். பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா, சீக்கிரம் வந்துருங்க. இனிமே நம்ம பணத்துக்கு நல்ல யோகம் தான். பாத்திரக்காரவங்க பந்தக்காரவங்க எல்லாருக்கும் காசு கொடுத்தாச்சுல, யாருக்கும் பாக்கி இல்லையே? யாருக்கும் பாக்கி இல்ல. சரி, இதெல்லாத்தையும் பலகாரமா 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 ஆக்சிடன் ஆயிடுச்சுமா, ஆக்சிடன் ஆயிடுச்சுமா, பணத்துக்கு ஆக்சிடன் ஆயிடுச்சுமா, பணத்துக்கு ஆக்சிடன் ஆயிடுச்சுமா. அச்சந்தமா இருக்கு ஐயா, கொண்டாக்கல பயப்படாதீங்கம்மா. எனக்குதான் எதுவும் ஆகலையே, நேர காலம் பார்த்த நீ வெளியில அனுப்பி வைக்கிற, அதையும் மீறி நடந்துருச்சுல. கெட்டது நடக்கணும் இருந்தா நடந்தே தீரும், இப்ப தெரியுதா? அதெல்லாம் பார்த்து நான் அனுப்புறதுனாலதான் தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு. சரி வாங்க போலாம், எந்திரிங்க. அப்பா என்னப்பா ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டா, அப்புறம் பேச சொல்றேன். வணக்கம் சாமி. வணக்கம். வாங்க சாமி உட்காருங்க. இன்னைக்கு எங்க கல்யாண நாள், நிறைஞ்ச அமாவாசை வேற. இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஆயிடுச்சே சாமி, உங்ககிட்ட கேட்டுதான் நான் எல்லாம் செய்யறேன், அதையும் மீறி இப்படி நடந்திருக்கேன், ரொம்ப பயமா இருக்கு சாமி. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சந்தோஷப்பட முடியல சாமி. அவருக்கு இப்ப நேரம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. குடும்ப சொல்லுங்க. பணம் இன்னைக்கு எனக்கு ஆக்சிடென்ட் நடக்க போகுது. என்ன பணம் சொல்றீங்க, கனவு எதுவும் கண்டீங்களா? இங்க வார் சாமி, கனவோ கற்பனையோ எனக்கு இன்னைக்கு ஆக்சிடென்ட் நடக்கும். ஆனா நடக்க போற ஆக்சிடென்ட்ல எனக்கு ஒண்ணுமே ஆகாது. எனக்கு எதுவும் ஆகலன்னு தெரிஞ்சதும் என் பொண்டாட்டி பதறி அடிச்சுக்கிட்டு உன்னைய தேடி ஓடி வருவா. வந்தவ எனக்கு நேரம் சரியில்லைன்னு என் சாதகத்தை கொடுத்து உன்னைய பார்க்க சொல்லுவா. என் சாதகத்தை பெரட்டி பார்த்த நீ என் பொண்டாட்டிக்கிட்ட நான் சொல்றதே சொல்லணும். என்னங்க சாமி சொல்ல யோசிக்கிறீங்க? நான் சொல்றதை கேட்டு நீ பயப்படக்கூடாதுமா. தற்சமயம் உன் புருஷனோட ஜாதகத்துல திசை இருப்பு கிரக நிலை ஒன்னும் சரியில்லைம்மா. ஆயுஸ்தானத்தில் சனி, சனி திசையில் செவ்வாய் புக்தி, சூரியனும் சனியும் பரிவர்த்தனை. அடுத்து அஷ்டமத்தில் சந்திரன், சூரிய திசையில் சுக்கர புக்தியும் செவ்வாய் புக்தியும் சேர்ந்தா கண்டிப்பாக விபத்து மரணம் நிச்சயம். இன்னும் ஒரு மண்டலத்தில் இது நடந்தே தீரும். கிரக நிலை அப்படி இருக்குமா, இதை நான் சொல்லலை, இந்த ஜாதகம் சொல்லுது. என்ன விரதனாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. உயிரை காப்பாத்த ஒரே ஒரு பரிகாரம் இருக்குமா, ஆனா
அதை உன்னால செய்ய முடியுமான்னு தெரியல. எதா இருந்தாலும் சொல்லுங்க சாமி, நான் செய்யறேன். மகம் நட்சத்திரம், சுக்கிர மகாதசை இருப்பு, அஞ்சில சனி, ஏழுல குரு, எதிர்வினை ஜாதக அமைப்பு உள்ள பொண்ண, குறிப்பா சர்ப்பதோஷம் உள்ள பொண்ண ஐயாவுக்கு ரெண்டாம் தாரமா கல்யாணம் பண்ணி வச்சு சடங்கு சம்பிரதாயம் செஞ்சா இந்த விபத்துல இருந்து காப்பாத்த முடியும். இது தவிர வேற வழியே இல்லம்மா. இந்த ஒரு வழியாச்சும் இருக்கு, அது போதும் சாமி. அப்படி ஒரு ஜாதக அமைப்பு உள்ள பொண்ண உடனே பார்த்து சொல்லுங்க. அதுக்கு அவசியமே இல்லை, நம்ம ஊர்லயே இருக்கா. வேற யாரும் இல்லம்மா, மெய்யழகிதான். புத்தியிட்ட நீங்க இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வாமா. இல்லை ஒரு மணி போட்டு வாங்கக்கா, உள்ள வாங்க. என்னக்கா இப்படி தூரம்? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. உட்காருங்கக்கா. நீ உட்காருமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதே நானே வந்திருக்கேன். இருங்கக்கா, ஒரு டீ குடிச்சிட்டு பேசுவோம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. உங்கள் வீட்டுக்கு வந்தால் எப்படி எல்லாம் கவனிக்கிறீங்க? என்னால் அந்த அளவுக்குலாம் முடியாது. ஏதோ ஒரு கிளாஸ் டீ, அவ்வளோதான். என்னக்கா அப்படி பார்க்குறீங்க? மனசுக்குள்ள சின்னதாக ஒரு கற்பனை பண்ணி பார்த்தேன். சரியாத்தான் இருக்க. புரியலக்கா. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனது உனக்கு தெரியும்ல? தெரியுமே, நான் தான் வந்து பார்த்தேனே. பணத்துக்கு எதுவும் ஆகலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம்தான் மனசுக்கே நிம்மதியாக இருந்துச்சு. ஆனால் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியலம்மா. இப்போ அவருக்கு கெட்ட நேரமா? ஏதோ தோஷம் இருக்குதான். அடிக்கடி விபத்து நடந்து உயிருக்கே ஆபத்து வருமா. அதுக்கு பரிகாரமாக சர்ப்பதோஷம் உள்ள பொண்ணை அவருக்கு கல்யாணம் செஞ்சு வச்சா சரியாக போயிடும்னு சித்தர் சாமி உறுதியாக சொல்லிட்டார். என்னக்கா சொல்கிறீங்க? ஆமாம் மெய்யழகி, என் புருஷந்தேன், என் உசுறு. நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் புருஷன் உசுரை காப்பாத்து. நீ இதை செஞ்சீன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் மெய்யழகி. என்னால முடியாதுக்கா. கையை கொடுங்க மாப்பிள. நான் சொல்றத கேளு மெய்யழகி. இதெல்லாம் என்னால இப்ப அவசரப்பட்டு நீங்க தெரியல. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்ல. என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுக்கா. இதோட என்னோட வழியும் இல்ல. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? நீங்க நல்லா இருக்கணும். இதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் நினைச்சு. பணம், சொத்து எல்லாத்தையும் ஓம் பேருக்கு எழுதி வச்சிருந்த இலகி. அதுக்கெல்லாம் ஆசைப்படுறவன் நான் இல்ல. என்னைய விட்டுருங்க. எனக்கு தாலி பிச்சை கூட இலகி. எனக்கா இது இப்படி திருத்தப்ப வந்து என் புருஷனை கட்டிக்கணும் சொல்லி சொல்றீங்க? எப்படிக்கா உங்களால முடியுது? அவசரப்பட்டு சொல்லாத மெய்யழகி, நீ நல்லா வசதியா வாழலாம். எச்சி இலையில விருந்து வைக்கிற சாப்பிடன்னு சொல்றீங்க? என்னால முடியாது. வெளிய வாமா, முதல்ல வெளில வாமா. என்னமா இது, அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு பேசுறதை விட்டுட்டு இங்க வந்து வாமா. போல கொஞ்சம் பேசி புரிய வச்சா ஒத்துக்குருவா. இது அவசரப்படுற விஷயம் இல்லைங்க. முதல்ல கார்ல ஏறு. போயிட்டு வாங்க தாயி. வண்டியாரா, உன் தகுதிக்கும் வசதிக்கும் அவ காலை பிடிச்சு கெஞ்சிக்கிட்டு இருக்க. சாமியார் சாதகம் சோசியம் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் நம்பணும். நீ அளவுக்கு அதிகமாக நம்பிக்கிட்டு இருக்க. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இல்லைங்க, எத்தனையோ விஷயத்துல சாமி சொன்ன மாதிரி சரியா நடந்திருக்கு. இந்த விஷயத்தையும் நான் அப்படித்தாங்க பாக்குறேன். சாமியார் பொய்யா, சோசியம் சாதகம் பொய்யா, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. என் ஆயுசு குறை என் புருஷன் என் கூடவே இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உன் மனசுக்கு சரின்னு போட்டதை செய். ஆனா இதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அவகிட்ட கெஞ்சிருதும் காலில் விழுகிறதும்.
என்ன மெய்யலகி, எங்க போயிட்டு வர? சந்தைக்கு போயிட்டு வரேன்க்கா. உன் தம்பிய பாத்துட்டு பாத்துட்டு வாரவங்க எல்லாம் வேணாம் சொல்லிட்டு போயிராங்க. இப்படி இருந்துகிட்டு பணக்காரமா வந்து பொண்ணு கேட்டா வேணாம் சொல்றியாம்ல? நம்ம பேசி என்ன செய்யறது? அவள அத புரிஞ்சுக்கணும். ஏ அத்தை தெரியும் பாட்ட பாரு. இங்க யாரும் சாராயம் வைக்கலையே. மறந்திருந்தேன், அதை வேற யாவப்படுத்திட்டியா? சரி ஒரு கட்டையும் காசு விடு, அதுக்கு வக்கில்ல இல்ல பணக்காரன் பார்க்கணு, போய் சொல். உனக்கெல்லாம் நான் வேலை பார்க்கறாய் போச்சு. மாந்தட்டி வீடு, உங்கட்டு வசதியான வாழ்க்கையை வாழ்றதை விட்டுப்பட்டு புடிவாதம் பிடிக்கிறாளே. வணக்கம் தாயி. வாங்கப்பா உள்ள வாங்க. சரிம்மா. அவ சின்ன புள்ள, அனுபவம் கம்மி, என்ன பேசணும் என்னத்தை பேசக்கூடாதுன்னு தெரியாம பேசிவிட்டாமா? சரிங்கப்பா. நீங்க பெரியவங்க, தப்பா நினைச்சுக்கிற கூடாது. நான் எப்படியாவது பேசி புரிய வச்சு இந்த கல்யாணத்தை கட்டாயம் நடத்தி வைக்கிறேன். எந்த பொண்ணுக்கும் ரெண்டாம் தரமா ஒருத்தரை கட்டிக்கேன்னு சொன்னா கோவந்தே வரும். ஏன், நானா இருந்தா கூட மெய்யழகி மாதிரி கோவந்தே பட்டிருப்பேன். என் புருஷனோட கெட்ட நேரம், நான் இதுக்கு சம்மதிக்க வேண்டியதாயிடுச்சு. சாமி என்னை கைவிடாது. கட்டிக்கிற போறவன் நிலைமையில இருந்து பாக்குறத விட என் நிலைமையில இருந்து பாக்க சொல்லுங்க, அவளுக்கு எல்லாம் புரியும். கண்டிப்பா நான் சம்மதிக்க வைக்கிறமா, நீ தைரியமா இருமா. மெய்யலையிட்ட பேசி எப்படியாச்சும் அவளை சம்மதிக்க வச்சிருங்கப்பா. நான் பாத்துக்கிறேமா. ஆ சரிங்கப்பா. அப்ப நான் போயிட்டு வரேம்மா. கார்ல இறங்கிக்கங்கப்பா. நான் நடந்தே போய்க்கிறேமா. எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க? கார்லயே போயிருங்கப்பா. ஏலே எல்லா அம்மா, அப்பாவை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வா. ஆ சரிங்கம்மா. நல்லது தாயி. ஏலே காரை ஒழுங்கா பார்த்து ஓட்டிட்டு போ. அப்பனுக்கு வாழ் வந்தா அடுத்த ராத்திரி படை ஓடிப்பானா? அப்படி தேருக்கு நீ பேசுற. ஏம்மா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அந்த வீட்டு வாசல் நிக்கிறது கூட நம்மளுக்கு தகுதி கிடையாது. அங்கங்கே பொண்ணுங்க சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டு கிழவனை கூட கல்யாணம் பண்ணிக்கிறாளுங்க. பணத்துக்கு என்ன, கொஞ்சம் விஷயம் தானே இதெல்லாம்? என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்றியா, இல்ல உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்றியா? இது வரைக்கும் எத்தனையோ பேர் என்னைய பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அவங்களையெல்லாம் கட்டிக்கன்னு சொல்லி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. இப்ப ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தனை கட்டிக்கிற சொல்லி ஏன் நீ எப்படி கட்டாயப்படுத்துற? பணத்தை நீ கட்டிக்கிட்டீங்கன்னா காரு பங்களாவோட உசந்த வாழ்க்கை வாழலாமா? பணம் காசு சொத்து பத்து காரு பங்களாவோட வாழ்றதுதான் உசந்த வாழ்க்கைன்னு நீ நினைக்கிற? உழைச்சு சாப்பிட்றதும் மான மரியாதையோட வாழ்றதுதான் உசந்த வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு கிடைக்கட்டும். அது வரைக்கும் என்னைய பத்தியும் என் வாழ்க்கைய பத்தியும் நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம். மெய்யழகி, அப்போ நல்லதுக்கு தானே சொல்றேன், கொஞ்சமாவது யோசிச்சு பாருமா. முதல்ல அந்த பேச்சை விடு. உனக்குதான் பிடிக்கல இல்ல, அப்ப முடியாதுன்னு சொல்லு. இது நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். எங்க அப்பன்ல இருந்து ஊர்ல இருக்க எல்லாரும் என்னமோ நான் தப்பு பண்ணிட்ட மாதிரி பாக்குற இடத்துல எல்லாம் ஏன் இப்படி பண்ணிட்டேன்னு கேட்டு கேட்டு என்னைய கொல்றாங்க தெரியுமா? பிடிக்காத ஒருத்தனை புருஷனா எப்படி ஏத்துக்கிற முடியும்? காசு பணத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதா வாழ்க்கை?
என் மனசை யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. ஏ நீ எது கழுகுற, உனக்கு சரின்னு படலையில இதுல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிற. ஆ நான் ஒன்னு சொல்லட்டுமா, உன் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனை உடனே கல்யாணம் பண்ணிட்டு இதே ஊர்ல குடும்பம் நடத்து. அதுக்கப்புறம் உன்னை யாருனாலே ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அவங்க வழிய அவங்களே மாத்திக்கிடுவாங்க. மனசுக்கு பிடிச்சவன் நீ யாருமே இல்லக்கா, உனக்கு தான் தெரியும்ல. மனசு மறுத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. தாரெல்லாம் வெட்டி வண்டியில ஏத்துருங்க. சரிங்கய்யா. கணக்கு வழக்கெல்லாம் ஒழுங்கா பாத்துக்கிறோம். ஐயோ பணம் வரேன், நீ நானும் பேசிட்டு இருக்கதை பார்த்தா நான் என்னமோ உனக்கு சொல்லி கொடுத்தேன்னு நினைச்சு என்னை தப்பா நினைப்பேன். நாளைக்கு என் கஷ்டத்துக்கு எதுவும் உதவ மாட்டேன். நான் வரேப்பா. கும்பிடுறோம். வணக்கம். என்ன மெய்யழகி தனியா இங்க உட்காந்துருக்க? தம்பி வெளில போயிருக்கேன், அதான். ஓ சரி, என்ன முடிவு பண்ணிருக்க? எந்த பொண்டாட்டியும் ரொம்ப சுலபத்துல தான் புருஷன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதிக்க மாட்டா. ஆனா இந்த விஷயத்துல என் விருப்பத்தை விட என் பொண்டாட்டி ரொம்ப பிடிவாதமா இருக்கா. அவ சந்தோஷத்துக்காகத்தான் நான் சம்மதிச்சேன். உண்மையிலேயே நீ ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலிதான். சீக்கிரம் முடிவ சொல்லு, காத்துக்கிட்டு இருக்கேன். உடனே கல்யாணம் பண்ணிட்டு இதே ஊர்ல குடும்பம் நடத்து. அதுக்கப்புறம் உன்னை யாருனாலும் ஒன்னும் பண்ண முடியாது. அப்புறம் அவங்க வழிய அவங்களே மாத்திக்கிடுவாங்க. தேவா, தேவா எந்திரா, எந்திரி இங்க வா. நான் எல்லன கல்யாணம் பண்ணிக்கிறவா? அப்ப எல்லன உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். நம்ம ரெண்டு பேரும் போய் எல்லன் கிட்ட பேசலாமா? நான் சொன்னா எல்லன் கேப்பான். என்னைய பத்தி உனக்கு தெரியும், உன்னைய பத்தி எனக்கு தெரியும். பார்க்க போனா நம்ம ரெண்டு பேரும் ஒரே நிலைமையில தான் இருக்கோம். நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் ரொம்ப நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவெடுத்தேன். கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். நீயும் நல்லா யோசிச்சு முடிவை சொல்லு. ஆனா முடிவெடுத்துட்டா மனசு மாறக்கூடாது. இது வாழ்க்கை பிரச்சனை. எடுத்து சோறு போட்டு வளர்த்த பணக்காரமாவை காப்பாத்த கடவுளா பார்த்து ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கான். அதுவும் அழகான பொண்ணு, அவளே வந்து கட்டிக்கிற சொல்லி கேட்கிறா. இவளை கட்டிக்கிட்டா என்ன தப்பு? நானும் நல்லா யோசிச்சிட்டேன் மையலங்கி. மனசுக்கு சரிந்தே தோணுது நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். எதுக்காவும் பயந்துட மாட்டேன்ல? பயப்பட மாட்டேன். எப்பன்னு சொல்லு. எப்பன்னு சொல்றேன், ஆனா அது வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். வானத்துல சோரா பறந்தண்டி சொல்லெடுத்த வெள்ளா வளர்க்கிறேன், ரசிச்சு ரசிச்சு தோட்டத்துல பூவா வளர்க்கிறேன்.
ரெண்டும் தூங்கல, சொரு தண்ணி இறங்கல, உன்னை கட்டும் திருக்குல, உசுறு பெருசா தெரியல. இஞ்சுக்குள்ள நினைக்கிறேன், கஞ்சு கைய வெடிக்கிறேன், குச்சி தலை தாலி வர பேரே கத்துக்கிறேன். பத்து வயசு குறைஞ்சு போச்சுடி, உன் பேச்சுல பத்திக்குச்சு ஏன் மூச்சுடி. கடுமலை மேடெல்லாம் தலைகீழ நான் நடக்கிறேன், ஆடு மாடு கூட சேர்ந்து ஆட்டந்தான போடுறேன். நான் குளிக்க உள்ளுக்குள்ள நீ இருக்க, உச்சி வெயில் குறைஞ்சு போச்சுடி, அடி உன்ன தவிர மத்ததெல்லாம் மறைஞ்சு போச்சுடி. கிள்ளி போட்ட இலையெல்லாம் மல்லி பூவ மாத்தி புட்ட சுடிக்குள்ள நான் நினைச்சேன், நீ என்ன தான மொத்தமத சுத்திக்கிட்டடா. பத்து வயசு குறைஞ்சு போச்சுடி, உன் பேச்சுல பத்துக்கு செய்ய மூச்சுடி. பூவாடி போகாம வாட கத்த வந்து நானும் வாரி தானச்சுக்குவேன். சொந்தமுன்னு ஒண்ணுமில்ல, சொகத்தைய காட்டு போட்ட சோல காட்டு பம்மையா போம், தோட்டத்துக்கு மாத்தி போட்ட கவ கக்க வச்சு போட்ட என் நரம்பெல்லாம் கரண்ட் கம்பியாச்சுடி, உன்னால குடலும் ஓடலும் கூடம் கூடமா போச்சுடி. குருவி கூட வீடு கட்டி கூடி இருக்கலாம், அதுல கொஞ்சம் பேசி விளையாடி குலவி பாடலாம். என் பேரை நானே மறந்தண்டி, உன்னை நினைச்சு நினைச்சு வனத்துல ஜோரா பறந்தண்டி. விடியறதுக்குள்ள நானும் தம்பியும் காளி கோயில்கிட்ட வந்துடுறோம். சரி, நீயும் யாருக்கும் தெரியாம சீக்கிரமா வந்துரு. நான் வந்துடுறேன், நீங்க பார்த்து பத்திரமா வாங்க. போலாம் வாடா. மயிலகி, மாலைக்கு ஈர துணி சுத்தி வை, இல்லைன்னா மாலை காஞ்சி போகும். சரியா? சரி, பார்த்து போங்க. காளி தாயே, நாங்க ஒரு நல்ல முடிவோட போறோம், சந்தோஷமா ஊர் திரும்ப நீதாமா எங்களுக்கு துணையா இருக்கணும். வாங்க போலாம். சரி, தெய்வா தெய்வா பைய கொடு, நான் கொண்டு வரேன். Thank you.
யார் பண்ணது? இல்லை, நானும் பின்னாடி தான் வந்தேன். என்ன கேட்குற? சரி, நான் சொன்னது பொய்யாவே இருக்கட்டும். அவளை பத்தி அப்பங்கிட்டே கேட்டு பாருங்க. யோ பாயாங்க, என்னையா அவர் சொல்றதுல நசந்தானா? ஆமாங்கய்யா, என் பொண்டாட்டியோட தம்பிக்கு தான் கொடுக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. அவனுக்கும் இவளை கட்டிக்கணும் தான் ஆசை. பாவம் யா, அவன் கெஞ்சி கெஞ்சி பார்த்தா இவ கட்டிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டான். ஊருக்கு தெரியாம கல்யாணம் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறது கூட தப்பு இல்லைங்க. ஆனா பெத்த அப்ப எனக்கு கூட தெரியாம திருட்டுத்தனமா கல்யாணம் முடிக்க ஆசைப்படுற பாருங்க. அதனால அவன் கோபத்துல கொண்டுட்டு ஓடி போயிட்டாங்க. எங்க போயிருவியா? எங்க போனாலும் இவளை தேடி இந்த ஊருக்கு வந்துதானே ஆகணும். அப்படி வரும்போது நானே அவனை புடிச்சு தரேன். விடாம நாங்களும் அவனை தேடிட்டு இருப்போம். தேவைப்பட்ட நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். இந்த கேஸ் விஷயமா எந்த உதவினாலும் நான் பண்றேன். தேங்க்ஸ் மேடம். கான்ஸ்டபிள் சார், ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி வர சொல்லி போஸ்ட்மார்ட்டம் அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே சார். அப்போ நான் வரேன். ஆ சரி. விரதம் தீர்ப்பதா எந்த தலையெடுத்து என்னடி
கையில கத்தியோட வந்திருக்க. எனக்கு மாமா இருக்கானா? சொல்லு, எனக்கு மாமா இருக்கானா? என் மாமா நான் எல்லாம் கொண்டா சொல்லுடா. இந்த வாரம் எழுகி சொல்றத கேளு, நீ புரிஞ்சுக. என் மாமா நான் எல்லாம் கொண்டா சொல்லுடா. வேணாம் எழுகி, வேணாம் சொல்லுடா. கல்யாணம் முடிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள பாருக்கு போய் கூட்டத்தோட கூட்டமா உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறத விட இப்படி வீட்டையே பாராக்கி குடிக்கிற சுகமே நல்லா மாப்பிள்ள இருக்கு. ஊத்து மாப்பிள்ள, ஊத்து நிறைய ஊத்து மாப்பிள்ள, நிறைய ஊத்து. இந்த கல்யாணத்துக்கு மட்டும் உங்க பொண்ணை சம்மதிக்க வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நானே ஒரு நல்ல பொம்பளையா பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் மாமா. மாமா ஹலோ, நான் எஸ்ஐ பேசுகிறேன். போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிச்சு ரிப்போர்ட்லாம் வாங்கியாச்சு.
பொணத்தை நான் எடுத்து சோறு போட்டு வளர்த்த அனாதப்ப எனக்கு பொண்ண துரோகத்துக்கு அவனை நான் அடக்க வர பண்ணணுமோ? அனாத பணத்தை என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்க, நான் என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிக்கிறேன். ஓகே பணா, சரி. அவனை கூட்டிட்டு வந்து நாலு தட்டு தட்டியோ இல்ல மிரட்டியோ புத்திமதி சொல்லிருக்கலாம், அதை விட்டுட்டு இப்படி அநியாயமா கொன்னுட்டீங்களே பணம். என்ன என் நியாயம் பேசுற? என் வீட்டு உப்பு தின்னு வளர்ந்த அனாத பய, நான் கட்டிக்கிற ஆசைப்பட்ட பொண்ண அவன் கட்டிக்கிற துணிஞ்சிருக்கான். என் வீட்டு வேலைக்காரனை கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள எண்ணிய தலகுனிய வச்சு அவமானப்படுத்த பாத்திருக்கா. விடுவானா இந்த பணம்? இப்படி பண்ணாதான் ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற அடுத்தவன் யோசிப்பேன். எல்லாத்தையும் யோசிச்சுதான் பண்ணிருக்கேன். யோ, இந்த விஷயத்துல நீயும் தான் குற்றவாளி. உண்மைதான் பணம், பாவம் செஞ்சிட்டோமேன்னு பயமா இருக்கா? குடியா, இந்த பணத்தை வச்சு காசி ராமேஸ்வரன் போய் பாவத்தை கழுவிட்டு வா. அட புடியாண்ணா, அவ என்னைய கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறது கூட பெரிய விஷயம் இல்லையா? எப்ப என் பொண்டாட்டியே போய் அவளை பொண்ணு கேட்ட விஷயம் ஊருக்கு தெரிஞ்சிச்சோ அதுவே எனக்கு கௌரவ பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டாம விட மாட்டேன் இந்த பணம். சில சமயம் நம்ம நாக்கே நமக்கு யமனாயிரும் பணம். ஐயோ, சாமி சொன்ன மாதிரியே நடந்துட்டு இருக்கே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்லையே கோபி, அடுத்த மாசம் பாரினுக்கு போறேன். நான் போனதா உங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறேன். அது வரைக்கும் பால் வியாபாரத்தை ஒழுங்கா பண்ணிட்டு இருங்க. அப்புறம் ஊருக்குள்ள பொம்பளை எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு மன்றம் வைக்கிறதா பேச்சு இருக்கு. அதுல மண்ணள்ளி போட்டுறாதீங்கடா, புரியுதா? என்னடா ஜொல்லு, என்ன வாங்கிட்டு போற? என்றா மறைக்கிற? கேக்குறல்ல சொல்றா. இல்ல ஜொல்லுவாயா, ஐடியா கேக்குறாரு, கண்டுக்கிறாம போற. சொன்ன வேலையை செஞ்சுக்கிட்டு போட்ட சோத்த தின்னுபிட்டு ஊருக்குள்ள ஒருத்தனா சுத்திட்டு இருந்தான். அக்காவும் தம்பிமா சேர்ந்து அவனை மேல அனுப்பிச்சிட்டீங்களா? அடுத்த அக்கா நம்ம கிட்ட வந்து கட்டிக்கிறான் கேட்டாலும் கேப்பாடா, உஷாரா இருக்கணும். போங்க. உச்சகட்ட கோவத்துல போயிட்டு இருக்கா இவனுங்க. போய் கிண்டல் பண்ண அம்மா மேல இருந்த கோவத்தை பசங்க மேல காட்ட போறான். பசங்க சும்மா இருப்பாங்களா? நடக்க போற கூத்த எழுந்துட்டா நீ சாப்பிட்டா Thank you.
சாப்பிடு. ஏ மெய்யழகே, உன் தம்பி எப்படி அடிச்சு காயப்படுத்தி வச்சிருக்கான் பாரு. நானும் வந்து சொல்லி பாக்குறேன், நீ என் கேட்ட பாடுமில்ல, அவனு திருந்தன பாடுமில்ல. இதுக்கப்புறமா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். ஆமா, எங்க பிள்ளையும் ஊனமாயி உன் தம்பி மாதிரி கஷ்டப்படணுமா? பேசாம ஒரு ஹாஸ்டல்லையோ இல்ல ஊன முற்ற பள்ளிக்கூடத்திலயோ கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பாரு. இல்லன்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து அவனை அடிச்சு சாக வச்சிருவோம். வாங்கடா போலாம். சொன்னா கேட்க மாட்டியா? எத்தனை தடவை சொல்றது நான் உனக்கு, சொன்னா கேட்க மாட்டேன். ஏன் இப்படி பண்ற? எத்தனை தடவை நான் உனக்கு சொல்றது, ஏன் இப்படி பண்ற, ஏன் இப்படி பண்ற? இல்லதா அடிக்காத, கோவப்படாத, காது கேட்காத மாதிரி வந்துரு. உங்க அக்காவை அனுப்புறியா நான் அசிங்கமா பேசினா கூட பரவாயில்ல, புரியுதா? இன்னொரு தடவை நீ சண்டை போட்டு வீட்டு வாசல்ல யாராவது வந்து நின்னாங்கன்னு வை, உனைய எதுவும் பண்ண மாட்டேன், நான் செத்து போயிடுவேன். பெருசு வீட்டுலதான் சோறாக்குறன்னு பார்த்தா இங்க வந்து பொண்டாட்டி செஞ்சு துவைக்கிற. அதனால என்ன, 20 வயசுல செஞ்சா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீ 60 வயசுல செஞ்சுக்கிட்டு இருக்க. என்னடா ஐடியா மணி, எப்படி இருக்க? போனா நல்லா இருக்கும் பணா. ஆமா, ஊருக்குள்ள நம்மளை பத்தி என்ன பேசிக்கிறாங்க? ஏன் பணா? அதான் மெய்யழகிய பொண்ணு கேட்ட விஷயமா? ஓ அதுவா பணா? ஊர்ல இருக்கிற பொம்பளை எல்லாம் உங்க மேல பொறாமையாவும் கோபமா இருக்காங்க பணா. எதுக்குடா? இப்பெல்லாம் பொண்ணுங்க எங்களை மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களை விரும்புறதே இல்லை. உங்களை மாதிரி 1-2 பெத்தவங்களை தான் விரட்டி விரட்டி வெறித்தனமா விரும்புறாங்க போனா. அப்படியா சொல்ற? அட ஆமா போனா. நீங்க என்ன பாருங்க, வேற வழி இல்லாம மெய் அழகி ஒத்துக்குருவா. இல்லன்னு வைங்க, அதுக்கு ஒரு ஐடியா நான் தர்றேன். சந்தோஷத்தை சொன்ன வாய்க்கு சக்கரை தான் போடணும். போய் எல்லாரும் சந்தோஷமா இருங்க. தெரியுமா? ஆமாண்டா, நான் சொல்லு போயிட்டேன், நம்ம எல்லாரும் கடி வாங்கியிருக்கோம், அடி வாங்கியிருக்கோம்டா, அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து கள்ளத்துக்கு போட்டு சாகடிச்சிடலாமா? ஐயோ நான் வரல. ஏ ஏன்டா பயப்படுற, நீ என்ன தனியா வா செய்ய போற, நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்ச பிரச்சனையே இல்லடா. நான் இருக்கேன்டா, வாடா. நாங்களும் வரேன்டா. ஏ சொல்லு வரேன்டா. இலே தேவா உன்னே தண்டா, நாங்களாம் விளையாட போற மாதிரியா? லே நாமளா சேர்ந்து விளையாடலாம், வாடா. நானும் வரேன்டா, நானும் வரேன்டா, வராடா. நாம எல்லாரும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடலாமா? தெய்வா இனிமே நம்ம எல்லாம் ஃப்ரெண்டு, சரியா? ஆமா தெய்வா, நான் தவளைக்குஞ்சி பாம்பு முட்டை எல்லாருமே சேர்ந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டேன் தெரியுமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாமா? இல்லையே வாங்கடா, நம்ம எல்லாரும் சேர்ந்து தெய்வா கூட விளையாடலாம். வாங்கடா வாங்கடா போலாம், வாங்கடா. தெய்வா எங்க பக்கம், நம்ம தான் முதல்ல பேட் பிடிக்கணும், சரியா? வயசான காலத்துல அவகிட்ட எதுக்கு சண்டை போட்டு இருக்கேன்? பேசாம இருக்க வேண்டியதுல இந்த மாதிரி ஒரு தம்பிய வச்சுக்கிட்டு எம்பூட்டு கஷ்டப்பட்டு இருக்கா பாரு பாவம். தெய்வா 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 எங்கிட்டு போனியா? போய் தேடுறது இவனை.
அழுகாத மெயிலையே, எங்கேயாவது பயங்களோட சேர்ந்து போயிருப்பியான், வந்துருவியான் பாரு. இல்ல பால்கார, ஊர்ல இருக்க பயங்கள்லாம் இங்கதான் இருக்காங்க, இவனை மட்டும்தான் காணும். இது வரைக்கும் அவன் என்னைய விட்டு பிரிஞ்சதே இல்லை. என்னமோ தெரியல, அவனுக்கு ஏதோ ஆயிட்ட மாதிரி என் உள் மனசு பதறிக்கிட்டே இருக்கு. பயப்படாத மெய்யழகே, அவனுக்கு ஒண்ணு ஆகாது, மனசு போட்டு குழப்பிக்கிறாத, வந்துருவியான். பொழுது விடியட்டும், கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. அப்பா உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கண்டா, உனக்கு நிறைய தரேன்டா, வாடா. ஏலே, நீங்களும் வாடா, வாடா போலாம், என் கூட வந்தீங்கடா, உனக்கு வேணுங்கிறையெல்லாம் வாங்கி தருவேன்டா. அப்படியே என் கூட வாடா, நான் சொல்றத கேளுடா. உன்னைய கூப்பிட்டு போய் உங்க அத்தை மாமா எல்லாம் காமிக்கிறேன்டா. பார்க்கத்தானே போற, இந்த அங்கிட்டேன் வா, காட்டுறேன். அப்புறம் உனக்கு பிடிச்ச பொறி உருண்ட, ஜாம்பண்ணு, தேன் மிட்டாயி நிறைய வாங்கி வச்சிருக்கேன், அங்கிட்டு போய் தாரேன், எல்லாத்தையும் தின்னு, சரியா? ஆமாடா, அக்கா அவங்க கூட தாண்டா இருக்கு, வாடா போலாம். அக்கா தாண்டா உனைய கூட்டியார சொல்லிச்சு. அப்ப சரி, வாடா. அத்தா தானும் அத்தா சொன்ன தானும் லூசு பயல, உன்னால பட்ட அசிங்க அவமான கஷ்டம்லாம் போதும்டா,
செத்து தொலைடா, செத்து தொலைடா, செத்து தொலைடா. என்ன செஞ்சிருக்க? ஒரு முளை அண்ணா கையிலாவது வாங்கி கொடுத்திருப்பியா? அவனுக்காக எல்லா கஷ்டத்தையும் நான் தானே பட்டுக்கிருக்கேன். ஆமா, இப்படி புருஷன் குடும்பம் குழந்தைகள் நல்லா வாழ வேண்டிய வயசுல இப்படி எல்லாத்தையும் நீ விட்டுட்டு இருக்கிய. திங்கிற சோத்து கட்டுற துணிக்கும் கடந்து இப்படி அவசரப்படுறிய, எல்லாம் இவனால தானே? வீடு தேடி வர நல்ல வாழ்க்கை கூட இப்படி வேணாம்னு சொல்லிட்டு போறிய, அதனாலதான் செஞ்ச. எத்தனை நாளைக்கு தான் ஒன்னே நீ வருத்திக்கிட்டு இவனுக்காக மெழுகா உருகிக்கிட்டு இருப்ப? நாளைக்கு உனக்கு ஏதாச்சும் உண்டுனா விட்டுப்பட்டு சொல்லு. அழகான புது காவியம்
கரு சுமந்த தாயின் பாசத்தை உடைத்து தம்பியை மகனாக்கினார். கடவுளும் தாயும் கலந்தவழியே உலகத்தில் இதுதான் முதலானது. வானம் பூமி உறவு உறவின் அர்த்தம் இதுவோ. வானத்தை விடவும் மிகையானது. போனாலும் மடி பாசம் போகாமல் என்னை காத்த என் சுவாசமே. பாலுக்கு அலை மோதி பசியோடு துடித்தாலும் உன் விரல் சூப்பி பசி போகுமே. குளிருக்கு இதமான வெயிலுக்கு நிழலானாய். இமை மூடி நான் தூங்க இரவிலும் பகலானாய். விளையாட போகாமல் விளையாட்டு பொருளானாய். மெதுவாக நான் நடக்க நடைவண்டி நீயானாய். தோள் மீது சுமந்து துன்பங்கள் மறந்து சுமை தாங்கி நீயாகினாய். குழந்தைக்கு குழந்தை தாயா மாறும் உலகத்தை நீ காட்டின. தோன்றும் பெண் தெய்வம் வேறாரம்மா. ஊரெங்கும் தெய்வம் இருந்தாலும் கூட என் தெய்வம் நிதானம்மா. தேனி கிருஷ்ணம்மாள் மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம். நம் ஊருக்கு கிருஷ்ணம்மாள் ஆஸ்பத்திரியில் இருந்தே பெரிய பெரிய டாக்டர்களும் பெரிய பெரிய அறுவை சிகிச்சை நிபுணர்களும் வர்றாங்க. இலவச பரிசோதனை, இலவச மருந்து மாத்திரை, இலவச ஆம்புலன்ஸ் வசதி போன்றவற்றை செய்து தர்றாங்க. இந்த நல்ல வாய்ப்பை எல்லாத்துக்கும் பார்ப்பாங்களா? பெரிய பெரிய டாக்டர்லாம் வராங்கம்மா, எல்லாத்துக்கும் பார்ப்பாங்க, வந்து பாத்துக்கமா. மருந்து மாத்திரைகள் இலவசம், அனைவரும் வாரீர் வாரீர், பயன் பெறுவீர். தேனி கிருஷ்ணம்மாள் மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம். நம் ஊருக்கு கிருஷ்ணம்மாள் ஆஸ்பத்திரியிலிருந்தே பெரிய பெரிய டாக்டர்களும் பெரிய பெரிய அறுவை சிகிச்சை நிபுணர்களும் வர்றாங்க. The patient is in a very critical condition. We'll have to do the operation immediately.
I'll do the needful and contact you. Okay? சொல்லுமா. நம்ம ஆஸ்பத்திரியிலேருந்து வந்து மருத்துவ முகாம் நடத்தினாங்க. அங்கே போய் பார்த்ததில் தம்பியை செக் பண்ண டாக்டர் இந்த லெட்டரை கொடுத்து உங்களை போய் பார்க்க சொன்னாங்க. எவ்வளவு நாளாக இருக்குமா? 5 வயசுலேருந்தே இப்படிதான் டாக்டர் இருக்கேன். எல்லாரும் போலேயும் என் தம்பியும் இருக்கணும்னு ஆசையாக இருக்கு சார். இவன் நல்லா பேசணும், 4 பேர் கூட சேர்ந்து விளையாடணும், ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துட்டு இவனால் முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிக்கணும். இவனுக்குன்னு ஒரு குடும்பம், குழந்தை குட்டி, சொந்தம் வந்தவனு வேணும் டாக்டர். ஊரில் இருக்க எல்லாரும் இவனை சொல்லு லூசு பைத்தியம்னு கல்ல எடுத்து எரிஞ்சு கிண்டலும் கேலியும் பண்ணி சிரிக்கிறாங்க டாக்டர். பெத்த அப்பனே இவனை பாரமா நினைச்சு கிணத்துல தள்ளி சாக வைக்க பார்த்தாரு டாக்டர். என் தம்பிய குணமாக்க நீங்க தயா ஒரு நல்ல வழியா என்னமா அது? கால எழுதுமா சொல்றது கேளுமா? எழுதுமா என்னமா அது? எழுதி எழுதி அப்படி உட்காருமா? நான் பாத்துக்கிறேன், உட்காருமா சொல்றேன்ல, உட்காரு தம்பி. இந்த பாப்பா உட்காருப்பா, மெதுவா மெதுவா வாயை தர. ஆ கொஞ்சம் ஷேக் பண்ணு தம்பி. ஆ ஆ இந்த பக்கம் குணப்படுத்த முடியாது. சின்ன வயசுலயே பார்த்திருக்கணும், விட்டுட்டீங்க. இருந்தாலும் மருத்துவத்தால முடியாதது எதுவும் இல்ல, முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆபரேஷன் பண்ணி பார்க்கலாம். கண்ட்ரோல் ஆனாலும் ஆகலாம், இல்ல இப்படியே கண்டினியூ ஆனாலும் ஆகலாம். ஒரு முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே. இந்த ஆபரேஷனுக்கு 1 லட்சத்திலிருந்து எப்படி 2 லட்சம் வரைக்கும் செலவாகும்? உன்னால முடியுமா? உன்னை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு மாதிரி தெரியுது. ஆனாலும் இது வரைக்கும் விட்ட மாதிரி இனிமேலும் விட்டுற வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச தொண்டு நிறுவனத்தோட அட்ரஸ் தரேன், நீ அவங்கள போய் பாரு. நானும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அவங்க உனக்கு ஓரளவுக்கு பண உதவி செய்வாங்க. இதுதான் அவங்க அட்ரஸ். எப்படியாச்சும் பணத்தை பரட்டிடுறேன், என் தம்பியை சரி பண்ணிடுங்க டாக்டர். காசு பணம் இல்லாதவங்களுக்கு கடவுள் இருக்காருமா, தைரியமா போயிட்டு வாமா. ரொம்ப நன்றிங்க. அப்ப நாங்க வரோம். இது வரைக்கும் விட்ட மாதிரி இனிமேல் விட்டுற வேண்டாம். ஒரு ஆபரேஷன் பண்ணி பார்க்கலாம். மருத்துவத்தால முடியாதது எதுவும் இல்லை, முயற்சி பண்ணி பார்க்கலாம். வா
கேப்போம். நல்ல மனசுங்களை தேடி போறோம். அவமானம்லாம் போதும்க்கா, எங்கயாச்சும் போய் என்ன பாடு பட்டாவது. டாக்டர் சொன்ன மாதிரி இவனுக்கு ஆபரேஷன் பண்ண ஏற்பாடு பண்ண போறேன்க்கா. இந்த சாவிய எங்க அப்பனை பார்த்து கொடுத்துருக்கா. மெய்யழகி, இந்த ரூபாய் வலிச்செலவுக்கு வச்சுக்க. இப்படி வேணாங்க்கா, என்கிட்ட இருக்கு. நாங்க வரோங்க்கா. வா வர. நாங்க எங்கயோ போறோம், அத உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? என் மக சம்மதிச்சுட்டா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லி பாக்குவத்துல மாத்திக்கிட்ட. இவ என்னடா ஊரை விட்ட ஓட பாக்குற. இங்க வாரு மெய்யழகி, வர வெள்ளிக்கிழமை நம்ம ஊர்ல இருக்கிற முருகன் கோயில்ல உனக்கும் எனக்கும் கல்யாணம். எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு, கல்யாணம் மட்டும் நடக்கலன்னு வையி. உன்னைய நம்ப முடியாது. ஆடா ஆடா, இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவன் என் கூட தான் இருப்பான். ஏதாவது என்னை மன்னிச்சிருமா, முன்ன பொண்ண தெரியாத ஆளுங்களை தேடி போய் ஏமா கஷ்டப்படுறேன். பெரிய பணக்காரன், உன்னைய கல்யாணம் முடிக்கணும்னு உன் பின்னாலே வந்துகிட்டு இருக்கான். அவனை கல்யாணம் முடிச்சுக்கிட்டா அவன் சொத்து பத்து புறம் ஒன்னாலே இருமா. அதுக்கப்புறம் 2 லட்சம் என்ன, 10 லட்சம் கூட உன் தம்பிக்கு உரிமையோட செலவழிக்கலாமா. அதுக்காகத்தாமா பணத்துக்கிட்ட நீ சம்மதிச்சேன்னு பொய் சொன்ன. சொன்னா கேளுமா. ஆமா, உன்னை எதுக்கு காஞ்ச வாளியில உட்கார வச்சாங்கன்னு நீ சொல்லவே இல்லை பாத்தியா. நீ சொன்ன மாதிரியே தம்பிய தூக்கிட்டு வந்துட்டேன். அப்படியா, சூப்பர் பணம். இனிமே அவ எங்கேயும் போக முடியாது, கல்யாண வேலைய பார்க்க வேண்டியதுதான். ரொம்ப நன்றிடா. இந்த இத வச்சுக்க பணம், சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிட்டு நல்லா இருங்க. வரேன். கொஞ்சம்
லேட்டா வந்தாலும் ரொம்ப பாஸ்டா தான் இனிமே நமக்கு ரெஸ்டே இல்ல. தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் வாழ்க்கைக்காக நான் எடுத்த முடிவு என் புருஷனுக்கு கௌரவ பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால தான் என்னென்னமோ நடந்து போச்சு. உனக்கு விருப்பம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்க வேணாம். உன் தம்பியை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். என் தலையெழுத்து என்னமோ அப்படியே நடக்கட்டும். நான் வாரமே இல்லையே. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போறோம். அவர் கொடுக்குற மருந்த எந்த நம்பிக்கையில சாப்பிட்றோமோ அதே மாதிரிதான் இதுவும். ஆப்ரேஷன் பண்ணா சரியாயிரும்னு நீ எந்த நம்பிக்கையில போனியோ அதே நம்பிக்கையில தான் நானும் இங்க வந்து நிக்கிறேன். நீ உன் தம்பிக்காக போராடுற, நான் என் புருஷனுக்காக போராடுறேன். புரிஞ்சுக்க மையலகி. சரிக்கா, இந்த கல்யாணம் நடந்தா உங்க புருஷன் உயிர் காபத்து வராதுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல? நீங்க போய் கல்யாண வேலைய பாருங்க. மயிலகி, நெசமாவா சொல்ற? நெசமாதான்க்கா சொல்றேன். ரொம்ப நல்லதுமா. என்னை மாதிரி எப்பயும் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிருவேன். என்ன நம்ப மயிலகி, நான் வாரேன். எல்லாம் உனக்காக தாண்டம். வாழைமரம் சீரியல் செட் எல்லாம் நீ பாத்துக்க. சமய பண்டவாத்திரம் நீ பாத்துக்க. ஜவுளி எடுக்க போறது வரதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. சாப்பாட்டு பிரச்சனை வரக்கூடாது. முக்கியமா சண்டை சச்சரவு வந்துடக்கூடாது. இந்தாங்க பணம், எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கங்க. சரியா? கஷ்டம் வந்த பணம், கடன் வேண்டும் பணம், மாசம் முடிஞ்ச பணம், மன சந்தோஷம் பணம். பணம் தானடா மூச்சு காட்டு பாட்டு பாடுற கேளு. பணம் தானடா வாழ்க்கையோட பொம்மலாட்டது நூலு. ஆசி தருகிற சாமி கூட பணம் கேக்குது பாரு. அண்டி கையில பணம் இருந்தா தேரா இழுத்திடுவாரு. தாலாட்ட தாயின்றி போனாலுமே பணம் உன்ன தாலாட்டுமே. தனியாக நீ இங்கு வாழ்ந்தாலுமே பணம் உன்னை தோப்பாக்குமே. என்னாலும் சந்தோஷம் உன் பார்வை தரும், தன்னால உல்லாசம் வரும். பணத்தோட முகராசி அதுதானே கைராசி, எப்போதும் உற்சாகம் தரும். பணத்தோட்டா நம்ம கோட்டா, தின வாழ்த்தி பாடடா, கூட்டம் கூடடா, ஆட்டம் போடடா. பணத்தோட்டா கூட்டம் கூடடா, ஆட்டம் போடடா.
ஆனா அலம் வேல்டுது சூப்பரா இருக்குது சுத்தி சுத்தி அடிக்குது பணம் இன்னைக்கு கம்மிங் நாளைக்கு கோயில் ஆண்டைக்கும் தான் அடிமைக்கும் தான் தேவை இந்த பணம் தான் மூட்டி வச்ச ஆபத்து பணம் இன்பங்களை குத்தகைக்கு எடுத்துடுமே பணம் தான் எங்கூர் திருப்பதி பணம் தான் வாரி வள்ளல் பின்னமிட பணம் பட்டி காட்டு அம்பானிட கோடிகளை சேர்த்தவர் குபேரனின் மூத்தவர் பஞ்சம் பசி காலத்துல வட்டிக்கு விட ஏத்தவர் ஊரோட பேரோட அச்சா நீ இந்த பணம் தான் நீயும் நானும் தான் வாழும் வாழ்க்கை பணத்தில் உள்ளது பாரு பட்டம் வாங்கி நீ பணம் இல்லாட்டி பசிக்கு ஏதடா சோறு சட்ட திட்டத்தை போட்டா கூட ஓட்ட போட்டுடும் பாரு சரித்திரத்தை மாத்தி காட்ட பணம் தான் மூலத்தூரு கேட்டு யார் வந்து நின்னாலுமே பணத்துக்கு சந்தோஷமே அழகாக சொத்தெல்லாம் வைத்தாலுமே அதையெல்லாம் தனதாக்குமே இந்த பூமி அந்த வானம் இந்த ரெண்டும் விட்டு உலகத்தை வேலை பேசும் மொழி பார்த்து மனம் பார்த்து குணம் பார்த்து வலையாக கடவுள் வாங்கலாம் அந்த கடலை வாங்கலாம் நீதி வாங்கலாம் தர்ம வாங்கிப்பா வாங்கலாம் அந்த கோட்டை வாங்கலாம் இந்த நாட்டை வாங்கலாம் நிலத்தை விட்டு எச்சியலையில விருந்து வைக்கிற சாப்பிடன்னு சொல்றீங்க என்னால முடியாது ஐயலையே நேரமாச்சான் சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டு வர சொல்கிறாங்க வா போகலாம் ஏண்டி அழுகிற நீ சமைச்சு தானே அந்த கல்யாணம் நடக்குது இந்த சேலையை பார்க்கும்போது உடம்ப கூசுதுக்கா அவன் கையால் கட்ட போகிறதாரு எப்படி காலம் போற கஷ்டமா இருக்குதுக்கா இப்ப அழுது ஒரு பிரயோஜனம் இல்ல வா போலாம் எல்லாரும் அங்க காத்துட்டு இருக்காங்க வா பரவாயில்ல எல்லா வேலையும் சரியா செஞ்சு வச்சிருக்கீங்க ஆயிரம் லட்சம் உள்ள வர சொல்றாங்க வாங்க போலாம் உள்ள வாங்க இனிமே நீங்க வெட்டியா சுத்த வேண்டியது ஒரே ஒரு நீ ஆசைப்பட்ட மாதிரி நடந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல மெய்யரைக்கு சின்ன பணக்காரமாக ஆக போறான் நினைச்சீங்க போனோம் நீ வேற சும்மா இருப்பா என்னடா அழுக்கு துணியோட அப்படியே வந்திருக்க புது துணி போடலையா தூப்புது எதுக்குடா இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் அப்புறமா நிறைய பேசலாம்னு சொல்லு மெய்யலைக்கு கூப்பிடலாம் என்னன்னு கேட்டு வந்து நட வரேன் அத்தா இந்த
கூப்பிட்டான்னு இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்திருக்க. எங்கடா இருக்கா மையலுக்கு? இனிய வர சொல்லிட்டு இவ எங்க போனா? டேய் எங்கடா போனாங்க? அத்தா போணுமா? அத்தா போணுமா? என்ன அது? ஊர் பெரிய மனுஷன் அப்படி கொலை பண்ணி கிடக்குறாரு, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. யாரையா பண்ணது கேக்குறேன்ல, யார் பண்ணது? நான் சொல்றேன், உனக்கு தெரியுமா யார் பண்ணது? பணத்துக்கும் கல்யாணம், மாமா வந்துட்டு மாமா தான் தொலை பண்ணிட்டு போச்சு. இப்படிதான் போச்சு. நான் பார்த்தேன், நான் பார்த்தேன். ஊருக்குள்ள வந்தா புடிச்சு தரேன் சொன்ன பெரிய மனுஷன் கொலை பண்ணிட்டு போயிருக்கான், விட்டுட்டு வேடி பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்குதான் அவனை அன்னைக்கே புடிச்சிருக்கணும். எந்த பக்கம் போனா? இப்படிதான் இப்படிதான் போச்சு. நீ வா மோடியா. தெய்வா, தெய்வா, எல்லாரும் உன்னைய லூசு, ஜொல்லு, பைத்தியம்னு கிண்டல் பண்றாங்க. ஆனா இங்க இருக்க எல்லாரையும் விட நீதாண்டா புத்திசாலி, நீதாண்டா அறிவாளி. கொஞ்சம் கூட இறக்கமும் தைரியமும் இல்லாம இப்படி கோலத்தனமா வாழ்ற ஜனங்க மத்தியில நம்மனால மான மரியாதையோட வாழ முடியாதரா? இல்லாத மாமனை இருக்கியான்னு சொல்லி ஊர்ல ரெண்டு கொலை விழுந்தது போதும், இன்னொரு கொலை விழுக வேணாம். இனிமே நம்ம இந்த ஊர்ல இருக்க வேணாம், வாட போறோம். ஐயோ, என் பிள்ளைங்க போகுதே, என் பிள்ளைங்க போகுதே. மெய்யலையே, 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 சொன்னா கேளுமா? போகலாமா? மெய்யலையே,
சொன்னா கேளுமா போகலமா? பெத்த அப்பே சரியில்லாத வேலை, என் பிள்ளைய பண்ற கஷ்டத்தை என் கண்முடாலேயே பாட்டோமா. என் மெயலையே இனி வேளாவது நல்ல அப்பனா இருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கூட தாயே. மெயலையே சொன்னா கேளுமா? ஒரு அப்ப தன் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடாதது எல்லாத்தையும் நீ செஞ்சிட்ட. நீ செய்யாத ஒன்னே ஒண்ணு கருமாதி மட்டுந்த, இன்னைக்கு அதையும் செஞ்சிரு. வயிற்றில் கருவானோ, ஒரு கூட்டில் சீரகானோ, மறு ஜென்மம் தொடராதோ இந்த சொந்தமே. வயிற்றில் சுமப்பவள் மட்டும் தாயல்ல, வாழ்க்கை முழுவதும் சுமப்பவளும் தாய்தான். இந்த மெய்யழகியும் ஒரு தாய்தான்.